எப்பவும் போல ஒரு நாள் என் பையன் நைட் படிச்சுட்டு இருக்கும்போது என் ஒய்ஃப் தம்பி 9 மணி ஆக போதா சாப்பிட்ட அப்புறமா பட்டியான்னு சொல்ல, நான் சாப்பிட்றதுக்கு என்னமா பண்ணி வச்சிருக்கேன் அவன் கேட்க, சாப்பாடும் தயிர் தாண்டா இருக்குன்னு சொல்றா. உடனே கடிச்சுக்கிற ஏதாவது இருக்காமான்னு கேட்கிறேன். அவன் கையில ஒரு 50 ரூபாய் கொடுத்து காலிஃபிளவர் இருந்தா வாங்கிட்டு வர உனக்கு ஃப்ரை பண்ணி தரேன்னு சொல்லி சொல்றா. இவனு கடைக்கு போயிட்டு வந்து ஒரு 2 பாக்கெட் அவங்க அம்மா கையில கொடுக்குறான். அவன் வாங்கி பார்த்துட்டு என்னட காலான வாங்கிட்டு வந்துட்டேன், இந்த காலானை வச்சு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துட்டா. அப்ப அந்த காலான வச்சு அம்மாவுக்கு எதுவும் செய்ய தெரியல, இதை வச்சு நீ ஏதாவது செஞ்சு கொடுப்பான்னு அவன் என்கிட்ட கொடுத்துட்டான். காலான எல்லாத்தையும் தேவையான சைஸ்க்கு கட் பண்ணி ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு தேவையான அளவு மஞ்சள் பொடியும் தண்ணியும் சேர்த்து கழுவி சுத்தம் பண்ணி தண்ணியை வடிச்சு எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கூடவே அந்த காலானையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு மஞ்சள் பொடி ரெண்டையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டு மூடி வச்சு லோ ஃபிளேம்ல 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தா அந்த காலான அளவு தண்ணி நிறைய உருவாகி இருந்துச்சு. இதே போல நல்லா கலந்து விட்டு அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி வரும்போது தேவையான அளவு மிளகாய் பொடி, சீரக பொடி, மிளகு பொடி, கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு காலான எடுத்துட்டு போய் தயிர் சாப்பாட்டுக்கு பக்கத்துல வச்ச உடனே அவன் அதை எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிட்டு ரொம்ப பிரமாதமா இருக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கான்னு கேக்குறாங்க.